காசிப், அதாவது புரளி பேசுறது. இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு புரளி பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட உட்காந்து பேசும்போது தேவையான விஷயங்களை பேசுறத விட மற்றவங்கள பற்றி புரளி பேசணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்க. அதை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. ஊர்வம்பு பேசணும்னா மணிக்கணக்காக பேசுவாங்க. ஆனால் இவங்க அப்படி சொல்கிற விஷயங்கள் பெரும்பாலும் கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கும். நம்ம நெய்பர்ஸ் பற்றியோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பற்றியோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் பற்றியோ ஏதோ நமக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிற மாதிரி உட்காந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கண்டிப்பாக பொய்யான ரகசியமாக தான் இருக்கும். அதை கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியமாக நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் பார்த்தீங்களா. அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு அந்த ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஃபியூவல், அதாவது எனர்ஜி. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு யார்கிட்டையும் சொல்லாதன்னு நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. நம்மளும் இதை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஆனாலும் இவங்களுக்கு வாய் சும்மா இருக்காது இல்லையா. அதனால் இவங்களுக்கு ஜாலராக தட்டுற யாராவது ஒன்று ரெண்டு பேர்கிட்ட இதை பற்றி பேசியிருப்பாங்க. இவங்க யாரை பற்றி புரளி பேசினாங்களோ அவங்க காதுக்கு எப்படியாவது இந்த விஷயம் போய் சேர்ந்துடும். அவங்க காதுக்கு இந்த விஷயம் போச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. வந்து இவங்கக்கிட்ட கேள்வி கேட்பாங்க, எதுக்காக என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒருத்தரோட பேரை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்கள பற்றி ஒரு பொய்யான தகவலை எல்லாருக்கிட்டையும் பரப்பி விட்டால் அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். கண்டிப்பாக பயங்கரமாக டென்ஷன் ஆகி தான் வந்து இவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க. அவங்களோட அந்த ரியாக்ஷன் வந்து இவங்களுக்கு மறுபடியும் ஃபியூவலாக மாறுது. எது எப்படி இருந்தாலும் இவங்க செஞ்ச தப்பை இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் உங்களை பற்றி எதுவுமே பேசலை, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சாதிச்சிருவாங்க. வேறு யார் பேசுனாங்களோ அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அடித்து பேசுவாங்க. இவங்க மேலே அவங்க விற்கிற குற்றச்சாட்டை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இவங்க தான் சொன்னாங்கங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்தாலும் இவங்கள அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அமைதியாக கிளம்பி போயிடுவாங்க. கடைசியில் நார்சிஸ்ட் தான் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கிறாங்க இல்லையா. சரி, எதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க, எதுக்காக நம்மக்கிட்ட வந்து மற்றவங்கள பற்றி பொய்யான விஷயங்களை புரளி பேசுகிறாங்க. நம்மளும் ஆனால் அதை உண்மைன்னு தான் நம்புகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட சொல்கிறது நம்மளோட கணவரோ இல்லை மனைவியாகவோ இருக்கலாம் இல்லையா. இப்படி அவங்க நம்மக்கிட்ட சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்கிறதா நம்ம நினச்சிக்குவோம். நம்மளை நம்மளே ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணிக்குவோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவங்க சொல்கிறத நம்ம முழுசாக நம்பும்போது நம்ம அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கோங்கிறத அடிக்கடி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க சொல்கிறத நம்ம நம்பாமல் எதிர்கேள்வி கேட்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேறு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க நம்மளை அவங்க கண்ட்ரோலில் மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக. நம்ம அவங்கள மறுபடியும் முழுசாக நம்பணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை பிளான் பண்ணி மறுபடியும் செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்மளோட மைண்ட் தாட் எப்படி இருக்குது, அவங்கள பற்றி நம்ம என்னெல்லாம் யோசிச்சிட்ருக்கோங்கிறத அவங்க நம்மக்கிட்ட புரளி பேசும்போது நம்மக்கிட்டேருந்து வர ரியாக்ஷனை வச்சே அவங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுவாங்க. இதுக்காக தான் இந்த புரளி பேசுகிற டெக்னிக்கை இவங்க நம்மக்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவங்க மற்றவங்கள பற்றி மட்டும் நம்மக்கிட்ட புரளி பேச மாட்டாங்க. இவங்களை பற்றியே கூட ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க லைஃப்பில் நடந்ததாக சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் இதை பற்றி வேறு யாருக்கிட்டையுமே சொன்னதில்ல, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா நீ வேறு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை தப்பாகவும் எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது பொய்யான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை நம்பி அதை நம்மக்கிட்ட சொல்கிறதுனால நம்ம அதை உண்மையானு தான் நினப்போம். இன்னொன்று, நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, வேறு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாத அவங்கள பற்றின ஒரு பெரிய சீக்ரெட்டை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்தளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். என்னோடய ஹஸ்பண்ட் பற்றி வேறு யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய ரகசியம் எனக்கு தெரியும். இதை பற்றி நான் வெளியே சொல்லிடவே கூடாது. சொன்னால் அது அவருக்கு கஷ்டமாயிடும், அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். மற்றவங்க கண்டிப்பாக இவரை தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ நான் இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பேன். அப்படி நான் இருக்கும்போது நான் இவங்களோட கண்ட்ரோலில் இருக்கேங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் நடக்குது, நான் என்ன சொன்னாலும் இவன் நம்பிக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற அந்த கண்ட்ரோலும் பவரும் இவங்களுக்கு கிடைக்குது. அதன் மூலமாக இவங்களுக்கு தேவையான ஃபியூவலும் இவங்களுக்கு போய் சேருது. ஆனால் உண்மை என்னென்னு தெரியுமா, இவங்களை பற்றி யாருக்குமே தெரியாத ரொம்ப மோசமான ரகசியங்கள் இவங்களோட அந்த இருட்டு உலகத்துக்குள்ளே புதஞ்சு கிடக்கும். உயிரே போனாலும் அதை இவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க. இவங்க நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே கட்டுக்கதை தான். நம்ம அதை பற்றி எப்பயாவது வெளியே சொன்னோன்னா கூட அது கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கும். அது பொய்யுங்கிறதையும் அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்போது மற்றவங்க கண்ணுக்கு நம்ம தான் கெட்டவங்களா தெரியும்.
ஸோ அதனால தான் பிளான் பண்ணி நடக்காத விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அது நம்ம அவங்கள பற்றி என்ன நினச்சிட்ருக்கோங்கிறத அவங்க தெளிவுபடுத்திக்க மட்டும்தான் இந்த கேமை அவங்க விளையாடுறாங்க. கண்டிப்பாக நடந்த விஷயங்களை, நடந்த ரகசியங்களை நம்மக்கிட்ட அவங்க உயிரே போனாலும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது அவங்களோடவே சேர்ந்து மறைஞ்சிருமே தவிர எந்த காலத்துலேயும் வெளியே வரவே வராது. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் யாரையுமே நம்புறதில்லை, நம்மளையும் நம்ப மாட்டாங்க. இவ்வளோ ஏன் அவங்களோட அம்மா அப்பாவை கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக அந்த ரகசியங்களை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடும். அவங்கள காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ இல்லை அவங்களை அழிக்கிறதுக்காகவோ அந்த ரகசியங்களை மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க முழுசாக நம்பிகிட்ருக்காங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப மர்மமாக அது அவங்களுக்குள்ளேயே புதஞ்சி தான் கிடக்குமே தவிர வெளியே வரவே வராது. உண்மையை மட்டும் அவங்க என்றைக்குமே வெளியே சொல்லவே மாட்டாங்க, யார் கூடையும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது அவங்க ஒய்ஃப்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லைனா அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்படி அவங்க நம்மக்கிட்ட பொய்யான ரகசியங்களை சொல்கிறதன் மூலமாக என்னெல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மளை அவங்க ஸ்பெஷலாக நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் அவங்களுக்கு தேவை. நம்ம அவங்கள நம்பணும். அவங்களும் நம்மளை நம்பி எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நம்பணும். ஸோ இப்படி ஒரு இல்யூஷனை தான் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவங்க நம்மளை கடுகளவுக்கு கூட நம்பவே மாட்டாங்க. ஆனால் அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால தான் இப்படி பொய்யான விஷயங்களெல்லாம் சொல்லி எப்படி எப்படியோ ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணி நம்மளை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட நம்பிக்கையையும் அவங்க காப்பாற்றிக்கிட்டே வர்றாங்க. இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம லைஃப்பும் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் காலம் போக போக இவங்களோட சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க தான் ஆரம்பிக்கும். நமக்கு இவங்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வரவும் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்க சொன்ன அந்த விஷயங்கள் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடும். முட்டி மூதி ஏதேதோ பண்ணி இவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, நம்மளை ஏமாற்றியிருக்காங்கங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து நம்ம என்ன செய்வோம்? நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கிற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது இல்லைனா நம்ம அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். இவங்க எப்படியெல்லாம் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணியிருப்போம். சரி அப்படின்னு அவங்களும் நமக்காக இவங்க கிட்ட பேச வருவாங்க. அப்படி அவங்க வந்து பேசும்போது என்ன ஆகும் தெரியுமா? இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, என் லைஃப்பில் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் ஏன் இவகிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு அடித்து பேசிடுவாங்க. எப்படியும் அவங்க சொன்ன விஷயம் பொய்யுங்கிறதுனால நம்ம சொன்னது தான் பொய்யுங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, எப்போ பார் என் கூட இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை இந்த மாதிரி கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கா, இப்போ பாருங்கள் உங்ககிட்டயும் வந்து என்னை பற்றி எதையோ சொல்லி என் பேரை கெடுக்க பார்க்குறா. வர வர இவ ரொம்ப பொய் பேச ஆரம்பிச்சிட்டான். இவளோட நடவடிக்கையே ஒன்று கூட சரியில்லை. வீட்டை கவனிக்கிறதில்ல, குழந்தைங்களை கவனிக்கிறதில்ல, எப்போ பார் இந்த மாதிரி தேவையில்லாத வம்பையெல்லாம் வளர்த்துக்கிட்டே வரா. இவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த நன்றியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இவள் என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. நான் இன்னும் இவளால் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறனோ தெரியல, என்னோடய லைஃப் என்ன ஆக போகுதோ தெரியல, அப்படி இப்படின்னு கடைசியில் நம்மளோட கேரக்டரை மொத்தமாக போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம இத்தனை காலமாக போராடி காப்பாற்றிட்டு வந்த நல்ல பேர் அத்தனையும் சுக்கு நூறாக உடச்சி தரையோட தரையாக மண்ணோட மண்ணாக ஆக்கிடுவாங்க. இத்தனை காலமாக இவங்களை முழுசாக நம்பி இவங்களுக்கு மொத்தமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்ததே நம்ம தான். ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்றவங்க சப்போர்ட்காக வெளியே போயிருப்போம். ஆனால் அந்த சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்காம நம்மளோட கேரக்டரையே மொத்தமாக போட்டு தள்ளிடுவாங்க. மற்றவங்க நம்மளை நம்பாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இவங்க ஏற்கனவே பண்ணி தான் வச்சுருப்பாங்க. கடைசியில் நம்ம எந்த தப்பும் பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடும். நம்மளோட நேர்மைக்கும் உண்மைக்கும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் போயிடும். இப்போது மற்றவங்க கண்ணுக்கு நம்ம தான் ரொம்ப மோசமான ஆளாக தெரிவோம், ரொம்ப கசப்பான ஆளாக தெரிவோம். நமக்கு கோபம் வரும், கத்துவோம், கதறுவோம், நான் எதுவும் பொய் சொல்லலை, இவர் தான் பொய் சொன்னார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம எதோ பண்ண ஆரம்பிப்போம். நம்மளோட இந்த ரியாக்ஷன் எல்லாமே இவங்களுக்கு ஃபியூவலாக மாறுது. அதை ஒரு ஓரமாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இவங்களை இனிமேல் நம்ப மாட்டோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் அதை பற்றி இனிமேல் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ மற்றவங்களும் நம்மளும் நம்ப போகிறதில்ல, நம்மளுக்கும் வந்து மற்றவங்க கிட்டேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்க போகிறதில்ல இல்லையா? அதனால் இனிமேல் நம்ம அவங்கள நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அவங்களுக்கு அதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்மளால் இவங்களோட இந்த ட்ராப்லேருந்து வெளியே இனிமேல் வரவே முடியாது.
ஸோ அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு எதுக்காக எல்லா பழியும் என் மேலே போடுறீங்க, எதுக்காக என் பேரை கெடுக்குறீங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, தேவையில்லாமல் நீ தான் மற்றவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் பேசி உன் பேரை நீயே கெடுத்துக்கிட்ட, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்கக்கிட்டேருந்து மொத்தமாக தப்பிச்சு ஓடிடலாம்னு நினச்சாலும் நம்மளால் அது முடியாது. ஏன்னா எதுவுமே செய்ய முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் லைஃப்பில் இந்த கட்டத்தில் நம்ம இருப்போம். எல்லா வழியும் அடைச்சி விட்ட மாதிரி இருக்கும், கண்ணை கட்டி இருட்டான ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இருக்கும். இப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷனில் போய் நம்ம லைஃப் ஸ்டக் ஆகி நிற்கிற வரைக்கும் டைம் எடுத்துக்காதீங்க. காலம் கடந்து போகிறதுக்கு முன்னாடியே யோசிங்க, யோசித்து உங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த சிச்சுவேஷனில் எனக்கு ரெண்டு அழகான வரிகள் தோணுது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் விழுந்து கொண்டிருக்கும் ஆழம் சொல்கிறது நான் உன்மீது வைத்த நம்பிக்கையின் உயரத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா, இந்த வீடியோஸ் நம்மள மாதிரி ப்ராப்ளமில் இருக்கிற மற்ற எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும்னு நீங்கள் நினச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த பிரச்சனையை பற்றி புரியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பாக நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கும் நாக்ஸிசம் பற்றி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷனாகவும் அது இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லுங்கள். இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.